வெல்கம் பேக் ஐஸ். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். மேக்ஸிமமாக எல்லாரும் கேட்ட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஎஸ்ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா பிஆருக்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வே ரெடியில் தான் இருக்குது, சீசனும் சேஞ்ச் ஆகிட்டு இல்லையா. ஸோ இன்னும் டூ டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஏழு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ நான் சொல்ல போகிற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பும் தேவையில்லை. சோலோ புஷர்க்காகவே பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறானே ட்ரிக்கை காட்ட மாட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ அப்புறம் ட்ரிக் ஒர்க் ஆகலைனா நான் பொறுப்பு இல்லை, ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ கைஸ். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் எடுக்க பார்த்தீங்கன்னா வெறும் டிப்ஸ் அண்ட் மட்டும் சொல்லிட்டு போகாமல் கேரக்டர்ஸ்க்குள்ளும் பெஸ்ட்டான கேரக்டர்ஸ்க்குள்ளும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ நான் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி மாஸ்டருக்கு மேலேயும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீ ஒன்று தேடி போய் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் கோடு பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேசும்போது இருக்கோ அங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா என் பேக் பேக்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் தேடி ரொம்ப கஷ்டப்படுத்தவில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணலாம், மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 10K ரீச் பண்ண 70 என்னமோ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. ஸோ பார்த்துக்கோ, பண்ணி விட்ருங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டைம் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாக்டவுனும் பண்ணிடலாம், அதே சமயத்தில் நம்மளையும் அடிச்சு ஓட விட்ருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஓடாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீட்டு மேலே ஏறி ஆடுவாங்க, ஆனால் இந்த வீட்டோட டாப்பில் பார்த்தீங்கன்னா யாரும் ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் க்ளோவல் போட்ட மாரியே போட்டு இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஏறி வந்துருங்க. ஸோ ஏறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 360 சும்மா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பேக்கப்பு கொடுக்கலாம், அதே சமயத்தில் கில்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வைக்கலாம். ஸோ ஏசி ஸ்னைப்பர்லாம் நல்லா ஆடுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடை ஈஸியாக கழிவு பண்ணி போயே அடித்து திருக்கி விடலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் மாஸ்டர்லாம் ரீச் பண்ணதே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்குவாடோட ப்ளே பண்ணிங்கன்னா தான் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் ஆகலாம். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு. ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்சர்வேட்டில தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தப்புனையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்து தான் உள்ள வகையே வந்திருப்பீங்க. ஸோ இது மேலே ஏற முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏறலாம். ஸோ நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டுட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற மாரியே பார்த்தீங்கன்னா ஏறுங்க. பட் ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், க்ளோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருப்பேன், அதனால் ஒரு க்ளோவில் போட்டு என்னால் ஏற முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழேருந்து தான் க்ளோவில் போடணுன்னு ஒன்றுமே அவசியமே இல்லை. ஸோ நான் போட்ட மாரி இந்த ஸ்டெப்ஸில் நின்றுட்டு ஸோ கீழே இறக்கிற மாரி பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற மாரி அளவில் பார்த்தீங்கன்னா க்ளோவில் பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் ஒரு க்ளோவல் போட்டாலும் சரி, ரெண்டு க்ளோவல் போட்டாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஸ்கோப் வச்சு ஏறினீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா க்ளோவல் மேலே ஏறலாம். ஸோ ஏறிட்டு இங்கே ஸ்லோப் மாரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு இங்கே அழகாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலே வந்தலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்த நேரம் தெரியல, ஒரே ஒரு பைப்பில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னே ஒரு அடிமை சிக்கின மாரி வந்தான், அவனே அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம தேடா பார்க்க போகிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பேஸ் மாரி ரெடி பண்ணியிருப்பாங்களா? ஸோ இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காண்டேத்தும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க சேட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறில, ஆனால் இங்கே உள்ள சேட்டலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யாராலையும் ஏறவே முடியாது. ஸோ இதுக்கும் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா மேலே ஏறிலாம். வீடியோ வேணால் பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போட்ட மாரியே க்ளோவல் போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற முடியும். ஸோ நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாரி க்ளோவில் போட்டு ஸோ அனலாக் பட்டனை பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ லைட்டாக ஜம்ப் பண்ணாலும் 10 வீடு தாண்டி போய் ஜம்ப் பண்ணிடுவான். ஸோ அதனால் நான் ஜம்ப் பண்ணுற மாரியே கரெக்டாக ஜம்ப் பண்ணி ஸோ இந்த இடத்துல ஏறினீங்கன்னா ஸோ இந்த சேட்டன் மேலே பார்த்தீங்கன்னா ஏறிலாம். ஸோ என்ன அப்புறம் இவ்வளோ அடி விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கள் டீம்மேட் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க, அதனால பார்த்தீங்கன்னா எனிமியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கள் மேலே இருந்ததுனால ஸோ அடிச்சு துவச்சிட்டாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டீங்க, யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ டோர்னமெண்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற டிப்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேஸோட நேம் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோவல் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்கள நிற்க வச்சுட்டு அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு டீம்மேட் யாரும் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவில் பார்த்தீங்கன்னா பாதி ஏறுற அளவுக்கு ஜம்ப் பண்ணுற ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோவில் பாதியாக போடுங்க. ஸோ பாதியாக போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் மேலே ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டாப்பு ஏறிடுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்குமே ரெடி பண்ண ஒரு மேப் இது. ஸோ இந்த மேப்பில் அவ்வளோ ட்ரிக்ஸ்
இருக்கு, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏறலாம். ஸோ இதோட கண்டினியூஸ் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்னைப்பர் வச்சுருந்தேன், ஸ்னைப்பர் நான் அதிகமாக ஆடவே மாட்டேன், அப்பயுமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணி டேமேஜ் கொடுத்தேன், கில் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா மஜா பண்ணுங்கள், 360 சும்மா சூப்பராக அடிக்கலாம். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்க ஒரு டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெலிபோர்ட்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இறக்கி விட்டாங்கன்னா வீட்டு வழியாக வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடலாம். ஆனால் நான் இப்போ ஓடி வந்தேன் தெரியுமா. ஸோ இந்தமாரி வந்து வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா டயர் மேலேருந்து ஈஸியாக ஏறலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் மேலே ஜம்ப் பண்ணும்போது அனலாக் பட்டனை பின்னாடி இழுத்தீங்கன்னு ஸ்வைப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா வீட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் ஆகிடுவோம். ஸோ உங்களுக்கே தெரியும், வீட்டு மேலே ஏறினீங்கனாலே முக்கால்வாசி மேட்ச் முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்கள் வீட்டு மேலேருந்து அடிக்கும் போது ஃபுல்லாக ஹெட்ஷாட் தான் உங்களுக்கு போகுது. ஸோ நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுற ஒரு பிளேயராக இருந்தீங்கன்னா தாராளம் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா புரட்டி ஷர்ட் போட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணி விட்டலாம். ஸோ இந்த ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா ட்ரிபிள் கில் ஏஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்டலாம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கில் அடிச்சு மேட்சே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டேன். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சிக்ஸ்த்தாக பார்க்க போகிற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நானே பிஆரில் தான் போய் ஷூட் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎஸில் அத்தனை வாட்டி டேக் எடுத்துமே ஒன்றும் மேப் வர மாட்டேது, அப்படியே மேப் வந்தாலும் காயின் இருக்க மாட்டேது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த ரீசனுக்காக பிஆர்லேயே போய் ஷூட் பண்ணிடுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ அவசரமாக ரெக்கார்ட் பண்ணதுனால ஸோ இந்த இடத்துல போய் ஷூட் பண்ணேன். என்ன ப்ரோ நீயே பிஆரில் போய் ஷூட் பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் கேட்காதீங்க. ஸோ நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா க்ளோவில் போடுங்க, இன்னொரு வாட்டி வேணாலும் ரீவைன் பண்ணி போய் பாருங்கள். ஸோ நான் போட்ட மாரியே ஃபஸ்ட் க்ளோவில் மட்டும் அப்படி போட்டுட்டு, ஸோ மிச்சம் இருக்க ரெண்டு க்ளோவிலையும் படிக்கிட்ட மாரி பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஸோ போட்டுவிட்டு ஸ்கோப் வச்சு ஜம்ப் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக க்ளோவல் மேலே ஜம்ப் பண்ண முடியும், இல்லைனா கீழே குச்சி பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க. ஸோ நான் ஜம்ப் பண்ண மாரியே ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஏறிடலாம். ஸோ இந்த பிளேஸுமே சும்மா தரமான பிளேஸ் தான், ஏன்னா நீங்கள் டோர்னமெண்ட்லாம் வந்தீங்கன்னா ஸோ இந்தமாரி ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்போதுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப டஃப்பாக ஸ்குவாட் வந்து ஐன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மட்டும் இந்தமாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து விட்டலாம். ஸோ இங்கேருந்து மேலேருந்து இருக்கிறதுனால ஹெட்ஷாட் தான் அடிக்க போகுது. ஸோ இதுக்கும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்பும் தேவையில்லை. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ பழைய மாரியே பார்த்தீங்கன்னா க்ளோவில் ஜம்ப் பண்ணுற மாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா க்ளோவில் மேலே ஜம்ப் பண்ணாத மாரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாரியே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கால்வாசி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பழைய பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நூபியாக இருந்தீங்கன்னா நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோவில் போட்டுட்டு, ஸோ ஜம்ப் பண்ணுறது லைட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டாக டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கோப் வச்சு ஜம்ப் பண்ணிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோவில் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜம்ப் போட்டிங்கன்னா ஸோ இந்த பிளேஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இதுக்கு மேலே டாப்லையும் ஏறலாம், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டையும் உங்களை மாரியே பார்த்தீங்கன்னா ஏறி வர சொல்லிட்டு, ஸோ இங்கே ஒரு க்ளோவல் போட்டுட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட் நிற்க சொல்லிட்டு அவங்க மேலே ஜம்ப் பண்ணி ஏறினீங்கன்னா ஏறிடலாம். இவ்வளோ க்ளோவலுக்கு எங்கே போகிற போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வெளிலையே சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ பான்ஃபேரிக்கு முதல்ல பேக் பேக்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எக்யூப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு க்ளோவில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ அஞ்சு க்ளோவில் இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு மேலேயும் டாப்பில் ஏறிடலாம். ஸோ இது இதுவே போதும் ப்ரோ எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆடுங்க. ஸோ இந்த இடமும் சூப்பரான இடம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறினேன், பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்ஸஸ், பட் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஆகிட்டான். ஏன்னா எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அதனால் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிக்ஸுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா போனஸாக பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முக்காசி பேருக்கு. ஸோ தெரியலன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா போகும்போதே பார்த்தீங்கன்னா என் குறுக்க பார்த்தீங்கன்னா எனக்குன்னே வருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோவும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போட்டுருந்தேன், பட் இருந்தாலும் இதுலேருந்தே ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் ஜம்ப் பண்ணிட்டு, ஸோ அங்கேருந்து க்ளோவில் மேலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நான் போட்டமாரி க்ளோவில் போடணும்னு அவசியமே இல்லை, க்ளோவில் பார்த்தீங்கன்னா வீட்டு ஓரமாக கிட்ட கொஞ்சம் போட்டிக்கிட்டாலும் போட்டுங்க. ஸோ போட்டுட்டு வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்ட மாரியே பார்த்தீங்கன்னா போட்டு ஜம்ப் பண்ணிங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரிக் தான். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஏன் யூஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சரி எவனுமே இனிமே இல்லை. ஸோ ஆனால் யாரும் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. ஸோ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பழைய மாரியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னெல்லாம் க்ளோவல் மேலே ஜம்ப் பண்ண முடியாது, அதனால தான் கண்டெய்னர் மேலே ஜம்ப் பண்ணி ஸோ வேறு ட்ரிக் சொல்லியிருப்பேன் வேறு வீடியோவில். ஸோ இப்போ பழைய மாரியே மாற்றினதுனால ஸோ எதுக்கு வச்சாயும் எதுக்கு மாற்றினாயின்னு தெரியல. ஸோ பழைய மாரியே மாற்றிட்டாங்க, எப்படியோ நமக்கு நல்லது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே ஆப்போசிட்டில் இறங்கினாலும் சரி, ஸோ இங்கே இறங்கினாலும் சரி, ஸோ மூணு க்ளோவில் போட்டு இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஏற மாரியே பார்த்தீங்கன்னா ஏறிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈகிள் டேர் அண்டர் ஸ்கோர் போட்டிங்கன்னா நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு எது டவுட்டாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ உடனே ரிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹோப் ஐயோ ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க நாளே குழம்பிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணு. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈகிள் டேர் ஓபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.